ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம ஃபேமஸான யங் ஆக்ட்ரஸ் அவங்க எந்தெந்த படத்தில் அறிமுகமாகிருக்காங்க, எந்த லாங்குவேஜஸில் அறிமுகமாகிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ராஷ்மிகா மந்தானா. இவங்க கிரிக்கி பார்ட்டி அப்படின்ற கன்னட படத்தில் 2016 அறிமுகமாயிருக்காங்க. இவங்க தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தின்னு பல படங்களை நடிச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப பிஸியான யங் ஆக்ட்ரஸ்ன்னு கூட சொல்லலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பிரியங்கா மோகன். இவங்க ஆண்ட கதை ஹலோ அப்படின்ற கன்னட படத்தில் 2019 அறிமுகமாயிருக்காங்க. இவங்க தமிழ், தெலுங்கு, கன்னடம்னு பல படங்களை நடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஐஸ்வர்யா லக்ஷ்மி. என் ஜண்டு கலுடா நெத்தில் உரித்தவளே அப்படின்ற மலையாள படத்தில் 2017 அறிமுகமாயிருக்காங்க. இவங்க சகமே தந்திரம் படத்தில் தனுஷ் கூட நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கல்யாணி பிரியாதர்ஷன். இவங்க ஹலோன்ற தெலுங்கு மூவியில் 2017 அறிமுகமாயிருக்காங்க. இவங்க இப்போ சிம்பு கூட மாநாடு படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. தமிழ், தெலுங்கு, கன்னடம்னு நிறைய லாங்குவேஜஸ்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பூஜா ஹெச். இவங்க முகமூடின்ற தமிழ் படத்தில் 2012 அறிமுகமாயிருக்காங்க. இவங்க இப்போ டாப் மோஸ்ட் ஆக்ட்ரஸில் இவங்க இருக்காங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம்னு நிறைய மூவிஸில் நடிச்சிட்டு இருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஐஸ்வர்யா மேனன். காதலில் சொதப்புவது எப்படி அப்படின்ற தமிழ் படத்தில் 2012 அறிமுகமாயிருக்காங்க. இவங்க அந்த படத்தில் ஒரு சின்ன ரோலில் பண்ணியிருந்தாலுமே இப்போ நிறைய படங்களில் ஒரு யங் ஆக்ட்ரஸாக வளம் வந்துட்டு இருக்காங்கதான் சொல்லலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது காஷ்மீரா பரதேசி. இவங்க நட்ட நசலா அப்படின்ற தெலுங்கு படத்தில் 2018 அறிமுகமாயிருக்காங்க. இவங்க தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி, மராத்தின்னு நிறைய லாங்குவேஜஸில் நடிச்சிட்டு இருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது நித்தி அகர்வால். இவங்க முன்னா மைக்கிள் அப்படின்ற ஹிந்தி படத்தில் 2016 அறிமுகமாயிருக்காங்க. இவங்க இப்போ தமிழ்லேயும் 2 படத்தில் நடிச்சிருக்காங்க. தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தின்னு நிறைய படங்களில் நடிச்சிட்டு இருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது மேகா ஆகாஷ். இவங்க ஒரு தமிழ் பொண்ணு. லை அப்படின்ற தெலுங்கு மூவியில் 2017 அறிமுகமாயிருக்காங்க. தமிழ்லேயும் இப்போ நிறைய படங்களை நடிச்சிட்டு இருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறவங்க கிருத்தி ஷெட்டி. இவங்க உப்பண்ணே அப்படின்ற தெலுங்கு படத்தில் இப்போ தாங்க ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிருக்கு 2021. இந்த படம் பயங்கர ஹிட் ஆயிடுச்சு. அதுலேருந்து என்னன்னு தெரியல, தமிழ்லேயும் பயங்கர ஃபேமஸாக ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம பார்த்த எல்லா யங் ஹீரோயின்ஸ் தாங்க. பெரிய பெரிய ஆக்டர்ஸும் இல்லாமல் யங் ஆக்டர்ஸ் கூடவே இப்போ ரீசெண்டாக எல்லா படத்துலையும் நடிச்சிட்டு இருக்காங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த மாதிரி பல இன்ஃபர்மேஷன் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஃபிலிம் ஃபிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.